ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு சாதம் இட்லி தோசைக்கு ரொம்ப ஏத்தமான சைடிஷ் தான் முருங்கைக்காவும் உருளைக்கெழங்கும் போட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் இந்த கிரேவி செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாயில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெந்தயம் இருக்கும் இது மூணுமே நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுரலாம் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்ச உடனே ஆறிலேருந்து ஏழு பல் பூண்டு நல்லா தட்டி வச்சு அதுவும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கினது போல் எடுத்துக்கலாம் மிதமான சூட்டில் வச்சே பூண்டு நல்லா மொறுமொறுன்னு வரணும் பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒரு தன்மை வந்து நல்ல ஒரு மனம் வரும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா மொறுகி இருக்குது இதில் அஞ்சு நார்மல் சைஸ் வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா ஒரு முறை கலந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் கொஞ்சமாக பேபி பிங்க் கலர் அளவுக்கு மாறட்டும் வெங்காயம் பாருங்கள் நல்லா ஒரு பேபி பிங்க் கலரில் வந்திருக்கு இதில் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வருத்தி எடுக்க போகிறோம் அப்பப்போ நல்லா கலந்துட்டு வெங்காயம் எண்ணெயில் நல்லா முருகி வந்து எண்ணெயிலேருந்து நல்லா பிரிஞ்சு வரணும் இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த நாலு முருங்கைக்காவும் அஞ்சு உருளைக்கிழங்கியும் போட்டுடலாம் முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கியும் எண்ணெயில் நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கணும் பாருங்கள் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு நல்லா கலந்துட்டாச்சு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் தூள் மசாலா எல்லாமே நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் மசாலா போட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலேயே இந்த மசாலாவோட சேர்த்து இந்த காய்களை நல்லா கலந்துட்டுக்கணும் இது போல் செய்யும்போது காயில் நல்லா மசாலாலாம் சேரும் குழம்புல காய் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு காயோட அரைவாசி மட்டும் தண்ணி ஊற்றுவோம் காய் வேகிறதுக்கு அளவாக மட்டும் தான் தண்ணி சேர்த்துடும் இப்போது காயை நல்லா ஒரு முறை இது போல் தண்ணியில் கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணிக்குள்ளே மேர்ஜ் ஆகிற அளவுக்கு அமுத்தி விட்டுட்டு மூடி வச்சு வேகிறதுக்கு விட்டுரலாம் பத்து நிமிஷத்துலையே முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்திருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டுலாம் அஞ்சு நார்மல் சைஸ் தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் தக்காளியோட சேர்த்தி காய்களை நல்லா கலந்துட்டுக்கணும் தக்காளியோட பச்சை வாசனை எதுவும் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் குழம்பு அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்திக்கிறோம் நான் ரொம்ப தண்ணியாக வைக்கலை கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் வைக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு காரபுல செக் பண்ணிக்கிங்க தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்திக்கலாம் குழம்ப நல்லா இது போல் கூட்டிட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதி விடலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகணும் நம்ம மசாலா தான் சேர்த்தியிருந்தோம்னா அது ஒரு பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு விட்டுடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் கொதிக்க வச்சுருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதில் நான் ஒரு லிமிச்சி சைஸ் புளி நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதையும் வடித்து போட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுலாம் புளி சேர்த்தினத்துக்கு அப்புறம் குழம்பு ரொம்ப கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லா ஒரு கொதி வந்தாவே போதும் கடைசியாக நான் கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்ருக்கேன் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் கொத்தமல்லியை கூட தூவி விடலாம் அவ்வளோதான் ரொம்ப அருமையான முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் என்னோடய ஸ்டைலில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்